தேர்ட் ஐ ரிப்போர்ட்டர்ஸ் டாட் காம் இணையதள நேயர்களுக்கு இனிய தமிழ் திருநாள் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. இன்று வந்து எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நல்ல நாள். தொடாதை என்னும் ஒரு திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா இன்றைக்கி நடக்க போகுது. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே சொல்கிறதான், மக்களுக்கு நிறைய பேருக்கு பிடிக்காத ஒரு விஷயமே அட்வைஸ் பண்ணுறது தான். பட் அப்படி ஒரு அறிவுரையாக சொல்லாமல் இந்த படத்தை தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவங்களை அப்படியே தொகுத்து ஒரு கதையாக பண்ணி அதை ஒரு நல்ல ஒரு கமர்ஷியலாக குடும்பமெல்லாம் பார்க்குற மாதிரி என்னுடைய நண்பர் அண்ணன் அலெக்ஸ் அவர்கள் இதை இயக்கியிருக்காங்க. திரு எஸ் ஜெயக்குமார் அவர்கள் வந்து இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்காங்க. கோடம், இது வந்து கொடைக்கானல் மற்றும் மதுரையில் நடக்கிற கதைக்களம் வந்து மதுரை, நம்ம கொடைக்கானல் ஆரம்பித்து மதுரையில் முடிகிற மாதிரி இருக்கும். இந்த கதை ஒரு ரெண்டு மூணு டைமென்ஷனில் சொல்லப்பட்ட சொல்கிற மாதிரி இருக்கும். இந்த கதை எல்லாருக்கும் நிச்சயமாக பிடிக்கும். தொடாதே அப்படின்னு சொன்னால் நிறைய கருத்து இருக்குது. அதாவது ஒரு பெண்ணோட விருப்பம் இல்லாமல் அவளை தொடாத, போதை வஸ்துக்களை தொடாத, குடியை தொடாத அப்படிங்கிறது தான். அப்படி தொட்டால் என்ன ஆகும் அப்படிங்கிறத நடந்த நிகழ்வை அப்படியே பதிவு பண்ணியிருக்காங்க. ரொம்ப இயல்பான கதை மாந்தர்கள். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா நான் மட்டும்தான் எல்லாருக்கும் கொஞ்சம் தெரிஞ்ச முகமாக இருப்பேன். மற்ற எல்லாமே இயல்பாகவே அந்த மதுரை சுற்றி உள்ள இருக்க கதை மாந்தர்களையே வந்து இதில் நடிக்க வச்சுருக்காங்க. அதனால் படம் பார்க்கும்போது நம்ம கூடயோ ட்ராவல் பண்ண ஒரு உணர்வு கிடைக்கும். எல்லோரும் வந்து இந்த தியேட்டருக்கு வந்து இந்த படத்தை பார்த்து வெற்றி பெற செய்யணும்னு எல்லாம் உங்களை எல்லாரும் இதை கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். அதாவது ஒரு காமெடியன் ஒரு சாயல ஒத்திருந்தா அதே பீரியடில் அவர் இருக்கும்போது ஒருத்தர் வர்றது அப்படிங்கிறது அது சாதாரண விஷயம் கிடையாது. சூப்பர் ஸ்டார் மாதிரி எவ்வளோ பேர் முகாமைப்பு இருக்கலாம், ஆனால் எல்லாம் சூப்பர் ஸ்டார் ஆயிட முடியாது. அந்த மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு நல்ல, நான் வந்து என்ன போய் நிறைய பேர் காமெடி காமெடி காமெடினு சொல்லிட்டாங்க. காமெடி வரும் எனக்கு, ஏன்னா ஒரு நல்ல நடிகனுக்கு இப்போ வந்து நிறைய படங்களில் உலகநாயகன் கமல்ஹாசன் சார் காமெடி பண்ணிப்பார். அது காமெடி ஆர்டிஸ்ட்டா நடிகன், அதாவது காமெடி ஆர்டிஸ்ட் தனியாக யாரும் கிடையாது, நடிகன் அவ்வளோதான். அந்த கேட்டகரியில் அவங்க எதில் தொடர்ந்து இயங்குறாங்களோ அதையே அவங்களுக்கு முத்திரையாக போயிடுது. எனக்கு நிறைய எதிர்ப்புகள் இருந்துச்சு. அதாவது திரைத்துறையிலேயே உள்ள சில நபர்களால் நான் வந்து புறக்கணிக்கப்பட்டேன்னு சொல்லணும். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போய் நான் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கேன். அவர் இந்த படத்தில் எதுவும் நான் நடிக்க மாட்டேலாம் சொல்லியிருக்காங்க, பேர் சொல்ல விரும்பலை. பட் எல்லாத்துக்கும் காலம் பதில் சொல்ல இல்லையா, அந்த மாதிரி எனக்கு ஒரு காலம் திரும்பவும் வருது அப்படி சொல்லலாம். நிச்சயமாக இந்த தொடாத திரைப்படத்தில் உள்ள நடிப்பு உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். ஒட்டுமொத்தமாக ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இயக்குனர் ரெண்டு படம் டைரக்ஷன் பண்ணிட்டேன். அதுக்கு பிறகு வந்து நடிப்பில் நான் வந்து பெஸ்ட்டு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் அவார்டை வாங்கினேன் காதலில். ஸோ நடிப்பில் நிரூபிச்சிருக்கோம். எனக்கு வந்து ஒரு நாயக சார் மாதிரி ஒரு குணச்சித்திரம் கலந்த நடிகனாகவும் ஒரு நல்ல இயக்குனராகவும் எப்போவுமே சமூகத்துக்கு ஒரு சிறந்த நல்ல விஷயங்களை நகைச்சுவையாக சொல்லிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் ஆசை. காமெடி நடிகனாக வரணும்னு ஆசைப்பட்டு ஏன் நிறைய பேர் உங்களை மாதிரி நிறைய நடிகர்கள் இருக்காங்க, ஏன் முன்னேற முடியல, எதனால், என்ன காரணமாக? அதுக்கு ஒரே விஷயத்தை தான் சொல்லுவேன். என்னென்னா காமெடின்னு சொன்னால் வர்றவங்கெல்லாம் காமெடினு சொல்லுவாங்க, ஆனால் சீரியஸாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு. காமெடி நடிகனுடைய வாழ்க்கை எப்படி மாறும், எப்போ மாறும்னா, கேமரா முன்னால் நின்று சிரிச்சு சிரிச்சு நடிச்சுட்டு கேமரா பின்னால் போய் அழுது அழுது பேமெண்ட் வாங்குறது எப்போ நிற்கதோ அப்போ தான் ஒரு காமெடியுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும். இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, காமெடி ஆர்டிஸ்ட்னா அவள் தான் ஒரு மாதிரி ஒரு ஜோக்கர் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் சாப்ளின் சார் சொன்ன மாதிரி, காமெடி இஸ் எ சீரியஸ் பிஸ்னஸ், அது எல்லாராலையும் செய்ய முடியாது. எல்லாரையுமே ஏதாவது சொல்லி அள வச்சிடலாம். இந்த படத்துலேயே அந்த மாதிரி நிறைய சீன் இருக்கும், ஆனால் எல்லாருமே சுலபமாக சிரிக்க வைக்க முடியாது. அது ஒரு பெரிய மேஜிக். அந்த மாதிரி நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்னா, எந்த இந்த காமெடி ஆர்டிஸ்ட்டில் நிறைய பேர் வர்றாங்க, ஆனால் அவங்க வாழ்க்கை அப்படியே இருக்குது அப்படின்னு பண்ணால், தன்னை சுயமாக தன்னுடைய திறமையை இம்ப்ரூவைஸ் பண்ணிக்காமல், அதாவது க்ரியேட்டிவிட்டி சென்ஸ் இல்லாத யாருமே வந்து ஸ்டாண்ட் பண்ண முடியாது. இன்றைக்கி யாரோ ஒருத்தவங்க ஒரு உயரம் தொடர்றாங்கன்னா ஏதோ ஒரு வகையில் ஒன்று உருவ அமைப்பாவது காமெடியாக இருக்கணும், இல்லைன்னா அவங்க ஏதாவது விஷயங்களை ஏதோ டைரக்டர் சொல்கிறாரு அப்படின்றது மட்டும் இல்லாமல் சொந்தமாகவும் சுயமாகவும் அவங்க ஏதாவது விஷயம் புதுசாக பண்ண மட்டும் தான் அந்த ஃபீல்டில் நிற்க முடியும். ஏன்னா ஒரு காலத்தில் வந்து சினிமாக்குள்ளே வர்றது அவ்வளோ கஷ்டம், ஆனால் ஸ்டாண்ட் பண்ணுறது ஈஸி. இப்போ ரொம்ப ஈஸி, ஆனால் ஸ்டாண்ட் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து 250 படம் ரிலீஸ் ஆகுதுன்னா ஒரு 50 ஹீரோக்களை விட்டுருவான், ஏன்னா அவங்களாம் பெரிய பெரிய நடிகர்கள். ஆனால் 200 புதுமுகங்கள் அறிமுகமாகறாங்க, 200 கதாநாயகன், 200 கதாநாயகி, 200 இயக்குநர்கள் வர்றாங்க, எங்கே போகிறாங்கன்னே தெரியல. ஆனால் ஸ்டஃப் இருக்கவங்க மட்டும் தான் இங்கே ஜெயிப்பாங்க. ஆனால் சினிமாவை தொடர்ந்து நேசிக்கிறவங்களே அதை விடாது, ஏதாவது ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு வந்து நிச்சயமாக அந்த கலையை கை கொடுக்கும். இன்னும் அந்த படம் பார்க்கலங்க. வெளியில் கருத்துக்கள், ஆமாம், நான் என்ன சொல்கிறேன், ஒரு படம் அது வெளிவந்துருச்சு, ஏன் உங்களுக்கு உங்களுக்காக எடுக்கிற படம் தான் அது இன்னும் இல்லைன்னு சொல்லு. ஆனால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் போனீங்கன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட் மீடியா தான் அது. பொழுதுபோக்கு நிறைஞ்ச அம்சங்களை பொழுதுபோக்கோடு பார்த்துட்டு விட்டுருணும். அதில் நம்ம எதை
நான் ஒரு விஷயம் சொல்லவா. அதாவது இன்றைக்கி எங்களை மாதிரி இயக்குநர்கள், நடிகர்கள், இந்த திரைத்துறை இருக்கிறவங்கள விட படம் பார்க்க வர ஆடியன்ஸ் 100 மடங்கு புத்திசாலியாக இருக்காங்க. அவங்கள ஏமாற்றவே முடியலை. அவங்க ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறாங்க. அது மாதிரி அவங்கள வந்து சந்தோஷப்படுத்துகிற படங்களை அவங்க ஒன்றும் பண்ணுறதில்ல, கொண்டாடிடுறாங்க, இல்லைனா திண்டாட விட்டுறாங்க, அவ்வளோதான். இல்லை, அவருக்கு மட்டும் இது வந்து பொருந்தாது. நான் எல்லாத்துக்குமே பொதுவாக ஒன்று சொல்கிறேன். உங்களை மாதிரி ஆட்களால் தான் வந்து பெரிய பெரிய ஹீரோக்களால் தான் வந்து இந்த திரைத்துறைங்கிற ஒரு விஷயம் உயிரோடு இன்னும் நடமாடிட்டே இருக்குது. என்ன காரணம்னா, எத்தனையோ பேர் சினிமாவை நம்பியிருக்காங்க. அப்போ நீங்கள் தொடர்ந்து வருஷத்துக்கு ஒரு படமாவது நீங்கள் தொடர்ந்து நடிச்சிட்டே வரணும். அப்படி இருக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நிறைய உங்கள் படத்துக்கு தான் திருவிழா கூட்டம் மாதிரி தியேட்டர்னு ஒன்று இருக்கிறதே உங்கள் படங்கள் ரிலீஸ் ஆகும்போது தான் தெரியுது. மற்றலாம் ஓடிடியில் வந்துட்டுருக்குது. திரும்பவும் ஜனங்களை தியேட்டருக்கு வர வைக்கணும்னா அது உங்களால் தான் முடியும். தயவு செய்து வருஷத்துக்கு 2 படமாவது பண்ணுங்கள். உங்களுக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன். இதுதான் என்னோடய வேண்டுகோள். தளபதி அப்புறம் கே அவர்களே, நீங்கள் தயவுசெய்து வந்து வருஷத்துக்கு 2 படமாவது பண்ணுங்கள். ஏன்னா மக்கள் சினிமாவை நம்பி அத்தனை ஜீவன்கள் இருக்குது. ஏன்னா பெரிய ப்ரொடக்ஷன், பெரிய இதுன்னு இல்லாமல் மலையாள படங்கள், தெலுங்கு படங்கள்லாம் வந்து நிறைய மாறிடுச்சு. இவங்க நிறைய வந்து அவங்க அடுத்து அடுத்துன்னு அப்படியே போயிட்டே இருக்காங்க. அதனால் அந்த மாதிரி நீங்களும் தமிழில் அப்படியே தொடர்ந்து இயங்கிட்டே இருந்தீங்கன்னா தமிழ் சினிமாவை மிகப்பெரிய அளவில் வாழ வச்ச ஒரு பெரிய விஷயத்துக்கு நீங்கள் வந்து காரணமாக இருப்பீங்க.